ஆஸ்திரேலிய மருத்துவ உதவி நிதியத்தின் முத்தமிழ் மாலை 22 என்ற இந்த இணையதள நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆஸ்திரேலிய மருத்துவ உதவி நிதியத்தின் சார்பிலும் என் சார்பிலும் பணிவான்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களை வரவேற்கின்றேன். ஆஸ்திரேலிய மருத்துவ நிதியம் இந்த ஆண்டு 22வது அகவையில் காலடியத்து வைக்கின்றது. எமது அமைப்பு வருடத்துக்கு இரு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றது. முதலாவதாக நவம்பர் கடைசி வாரத்திலோ டிசம்பர் முதல் வாரத்திலோ முத்தமிழ் மாலை என்ற நிகழ்ச்சியை நடத்துவோம். இதுபோன்று புனித வெள்ளிக்கிழமை அன்று ரேடியோதன் என்று ஒரு நிகழ்ச்சியை நடத்துவோம். இந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு காரணம் ஒன்று நிதி சேகரிப்பது, அடுத்தது நாம் செய்த திட்டங்களையும் நாம் வகுத்திருக்கும் திட்டங்களையும் அதன் பெறுபவர்களையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்வது. இந்த 22வது வருட அகவையில் காலடித்து வைக்கும் நாங்கள் இதுவரை போருக்கு பிறகு 8 மில்லியனுக்கு மேற்பட்ட ஆஸ்திரேலியன் டாலரை நாங்கள் அங்கு செலவழித்திருக்கின்றோம். நாங்கள் எங்களது திட்டங்களை ரெண்டு வகையாக வகுப்போம். ஒன்று ப்ரொஜெக்ட் ஃபார் தட் இயர் அண்ட் ரிகரிங் ப்ரொஜெக்ட்ஸ். இந்த சென்ற இரு ஆண்டுகளில் நாங்கள் முதலாவதாக ஈடுபட்டது COVID-19 ப்ரொஜெக்ட். வடக்கிலும் கிழக்கிலும் COVID-19 கிருமி இலங்கையை தாக்கிய பொழுது அங்கு பர்சனல் ப்ரொடெக்டிங் எக்யூப்மெண்ட், அதாவது N95 முகக்கவசம், ஆக்சிமீட்டர்ஸ், கவன்ஸ், கவரிங் ஃபார் த ஷூஸ், ஃபேஸ் ஷீல்ஸ் எதுவும் இருக்கவில்லை. நாங்கள் முயற்சி செய்து எம்மிடம் ஏற்கனவே 18-19 வருட தொடர்பு இருந்தபடியினாலே அந்த ஸ்தாபனங்களிடம் உதவியுடன் 2 வாரத்துக்குள் வடக்கு மாகாணத்திலுள்ள ஜப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கும் பர்டிகுலர் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் கிழக்கு மாகாணத்துக்கும் நாங்கள் இந்த பொருட்களை அனுப்பி வைத்தோம். அதைத் தொடர்ந்து வென்டிலேட்டர்ஸ், மானிட்டர்ஸ், ஆக்சிமீட்டர்ஸ், டிவிடி ப்ரிவெண்டிங் எக்யூப்மெண்ட் என்று பல உபகரணங்களை 2வது கட்டமாக அனுப்பி வைத்தோம். 3வது கட்டமாக இந்த நோய் பாதித்தவர்கள் நிச்சயமாக வென்டிலேட்டரில் போக தேவையில்லை, அமுக்கம் கூடிய ஆக்சிஜன் டெலிவரி சிஸ்டம்த்தினால் அவர்கள் சுயமடையக்கூடும் என்று சொல்லி அப்பேற்பட்ட உபகரணத்தை ஃபிஷர் அண்ட் பாய்க்கல் ஹை ப்ரெஷர் ஆக்சிஜன் டெலிவரி சிஸ்டத்தை வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு உள்ள வைத்தியசாலைக்கு உதவி செய்தோம். திரும்பவும் வென்டிலேட்டரை கேட்டபொழுதும் வென்டிலேட்டர் தேவையில்லை, ஹை ப்ரெஷர் மெஷின் தேவையில்லை, ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்ட பொழுது அவற்றையும் வாங்கி அளித்தோம். ஆரியம்பதி ஹாஸ்பிட்டலில் இருந்து எமக்கு ஒரு வேண்டுகோள் வந்தது, அதாவது COVID-19 பாதிக்கப்பட்டவர்களை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லும் பொழுது அவர்களுக்கு சுவாசிப்பதற்கு வளமை போல் கையால் செய்ய முடியாது, அம்புபாக்கால் செய்ய முடியாது, அது செல்வருக்கு ரிஸ்காக இருக்கிறது, ஆகவே ஒரு டிரான்ஸ்போர்ட் வென்டிலேட்டர் வேண்டும் என்று கேட்டார்கள். உடனடியாக அதையும் நாங்கள் பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. பெரிய வைத்தியசாலை மட்டுமில்லாமல் மன்னார் வைத்தியசாலை, பருத்தித்துறை வைத்தியசாலை, திருகோணாமலை வைத்தியசாலை ஆகிய வைத்தியசாலைகளுக்கும் நாங்கள் பல உபகரணங்களை வாங்கி கொடுக்கக்கூடிய வசதி இருந்தது. அடுத்து நாங்கள் ஈடுபட்ட ப்ரொஜெக்ட் 2021 ஆர்த்தோபெடிக் ப்ரொஜெக்ட் இன் கிளிநொச்சி ஹாஸ்பிட்டல். கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அனுப்பப்பட்டிருந்தார், ஆனால் அங்கு அவர் திறம்பட செயற்பட உபகரணங்கள் இருக்கவில்லை, ஆகவே நாங்கள் இந்த உபகரணங்களை வாங்கி கொடுத்தோம். இந்த உதவிக்கு ரோட்டரி கிளப் ஆஸ்திரேலியா எங்களுக்கு மிகுந்த அனுசரணையாக இருந்தது. இதைப்போன்று இந்த COVID-19 காலத்திலும் நாங்கள் செய்த பல சேவைகளுக்கு ரோட்டரி கிளப் மிகவும் உடந்தையாக இருந்து எமக்கு
உடன் சேர்ந்து அதன் தொகையில் ஒரு பகுதியை தாங்கள் பெற்றுக் கொடுத்தார்கள். அடுத்து நாம் பெருமைப்படக்கூடிய ஒரு ப்ரொஜெக்ட் தான் கிளிநொச்சியில் நாங்கள் துவக்கி வச்ச ஹீமோடயாலிசிஸ் யூனிட். அங்கு கிளிநொச்சியை சுற்றி இருக்கும் இடங்களிலும் பலர் இளைஞர்கள் கூட அல்லாட்டின் நடுவயதில் உள்ளவர்கள் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இவற்றை சுத்திகரிக்க வேண்டுமானால் டயாலிசிஸ் என்ற இரத்தை சுத்திகரிப்பை செய்ய வேண்டும். அதற்கு ஒரு விலகி அந்த மெஷின் தேவைப்படுகின்றது. இந்த ஹீமோடயாலிசிஸ் யூனிட்டை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண மட்டும் இவர்கள் யாழ்ப்பாணம் சென்று வந்தார்கள். இவர்களுக்கு சராசரி ஒரு கிழமைக்கு 4 நாள், குறைந்தது 3 நாளாவது இந்த சுத்திகரிப்பு செய்ய வேண்டும். இவர்கள் கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் போய் வரதுக்கு தனியாக போக முடியாத நோயாளிகள், இவருடன் யாரும் போகவனும், அவர்களுக்கு நாட்சம்பளம் இல்லை, செலவு சென்று வருவதற்கு உணவு, இப்படி காரணங்களால் பலர் செல்வதில்லை. இவர்கள் இங்கிருந்து அங்கு செல்வதால் அங்கு யாழ்ப்பாணத்தில் செய்ய இந்த சுத்திகரிப்பு செய்ய வேண்டிய பலருக்கு 4 நாளிலிருந்து 3 நாளாகவும் 2 நாளாகவும் சுத்திகரிப்பு குறைக்கப்பட்டது. இதை நிவர்த்தி செய்ய வேண்டுமென்று யாழ்ப்பாணத்திலுள்ள சிறுநீரக ஸ்பெஷலிஸ்ட்டுகளை தொடர்பு கொண்ட பொழுது இதை ஓம் என்று சொல்லி நாங்கள் இதை செய்தோம். இது மிக வெற்றிகரமாக நடந்து வருகின்றது. இது பற்றிய ஒரு காணொளியை கண்டீர்கள். 2 முக்கிய காரியங்களை நாங்கள் இந்த இடத்துல செய்திருக்கிறோம். ஒன்று, நாங்கள் இந்த மெஷின்ஸ் டவுன் டைமை குறைப்பதற்காக 7 வருஷங்களுக்கு அந்த மெஷின்ஸுக்கு வாரண்டி எடுத்துள்ளோம். அண்ட் 24 hour டவுன் டைமுக்குள்ளே அவர்கள் அந்த மெஷினை சரிப்படுத்தவில்லை என்றால் அவர்கள் இன்னொரு மாற்று மெஷினை கொடுப்பார்கள் எங்களுக்கு, நாம் வேண்டியவர்கள். ஸோ இது ஒரு நல்லொரு காரியம் ஆக இருக்கின்றது. இந்த ஃபுல் யூனிட்டை நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஏனென்றால் இந்த டயாலிசிஸ்க்கு பாவிக்கப்பட்ட தண்ணி, ஒரு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி, அதற்குரிய எக்யூப்மெண்ட்டையும் நாங்கள் வேண்டி இதை ஒரு திறம்பட ஒரு யூனிட்டாக செய்திருக்கிறோம். அடுத்து நாங்கள் செய்தது முல்லைத்தீவு ஹாஸ்பிட்டலிலே ஒரு கார்டியாலஜி யூனிட்டை நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். எக்கோ மானிட்டர்ஸ், 24 பிளட் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், எக்ஸ்டர்னல் டிஃபிபிரிலேட்டர், இப்படி பல உபகரணங்களை அவருக்கு கொடுத்துள்ளோம். இன்னும் ஒரு உபகரணம் அவருக்கு கொடுக்க வேண்டி இருக்கின்றது. இதை மிகுந்த விரைவில் கொடுக்கலாம் என்று நம்புகிறோம். இந்த வருடத்திலே முதலாவதாக நாங்கள் செய்ய இருந்தது கிழக்கு மாகாணத்திலே களபாஞ்சி குடி ஹாஸ்பிட்டலுக்கு 2 டயாலிசிஸ் யூனிட் அவசரமாக வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். இதுக்குரிய தரவுகளை நாங்கள் பெற்றுள்ளோம். இது எவ்வளவு எங்களுக்கு காஸ்ட் பண்ண போகிறது என்றதுக்கு நாங்கள் மதிப்பீட்டை பெற்றுள்ளோம். வெறும் கிழமையில் நாங்கள் இதற்குரிய முதற் முற்பணத்தை செலுத்த இருக்கின்றோம். இதே போன்று ரீஜனல் டிரெக்டர் ஆஃப் ஹெல்த் பேட்டிக்கிலோ எங்களிடம் ஒரு இன்சினரேட்டர் கிழக்கு மாகாணத்துக்கு வேண்டும் என்று கேட்டார். நாங்கள் ஏற்கனவே கிழக்கு மாகாணத்தில் மகளடி தீவு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல், மற்றது ஆரியம்பதி டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் ஆகிய இடங்களிலே இப்பேற்பட்ட இன்சினரேட்டரை அமைத்து கொடுத்திருக்கிறோம். இதன் முக்கியத்துவம் என்னவென்றால் இந்த சாயில்ட் மெட்டீரியலை அவர்கள் இன்சினரேட்டர் இல்லை என்றால் நிலத்தில் தார்ப்பார்கள். மழை பெய்யும் பொழுது அந்த கசிந்த நீர் இந்த கிருமிகளை கொண்டு சுற்றி உள்ளவர்களின் கிணத்துக்குள் சென்று மக்கள் நோய்வாய்ப்படுகின்றார்கள். ஆகவே இந்த ப்ரொஜெக்ட் இதுவும் மிகுந்த விரைவில் நிறைவேற்றப்படும். இதுக்குரிய தரவுகள் எல்லாம் பெற்றுள்ளோம். ஒரு 2-3 கிழமைக்குள் நாங்கள் இதற்குரிய முற்பணத்தை கொடுத்து இதை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இது தவிர நாங்கள் சில ரிக்கரிங் ப்ரொஜெக்ட்ஸை செய்து வருகின்றோம். உதாரணமாக ஸ்கூல் டென்டல் ப்ரொஜெக்ட் ஒரு கடந்த 5 வருடமாக இருக்கின்றது. இதை பற்றி நான் அதிகமாக பேச தேவையில்லை. ஏனென்றால் நாங்கள் 4-5 வருடமாக இதை பற்றி சொல்லி வருகின்றோம். நாங்கள் ஒரு ரிட்டையர்ட் டென்டல் சர்ஜனை ஊதியத்துக்கு அமர்த்தியுள்ளோம். தேர் இஸ் அ டென்டல் நர்ஸ், அ டென்டல் தெரபிஸ்ட், ஒரு உடையார்கட்டு என்ற இடத்திலே ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு டென்டல் சேரை வச்சு அதை யூனிட்டாக வச்சு இவர்கள் மற்ற ஸ்கூலுக்கு விசிட் பண்ணி பல்லில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு அங்கே அவர்கள் மருந்து செய்து பெரிய அளவிலே பிரச்சனை இருந்தால் அவர்கள் அருகிலுள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போவதற்கு வழிவகுத்து இந்த திட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அடுத்து
யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் இஎன்டி சர்ஜனுடன் இயங்குவதற்கு ஆடியாலஜிஸ்டுக்கு காடர் இல்லை. ஆகவே நாங்கள் ஒரு ஆடியாலஜிஸ்டுக்கு கடந்த 3 வருடங்களாக ஊதியத்தை கொடுத்து அவர் சேவையை செய்ய வைத்திருக்கின்றோம். இது ஒரு மக்களுக்கு பெரிய உதவியாக இருக்கின்றது. இது தவிர மெடிக்கல் ஸ்டூடெண்ட் உதவி பணம் கொடுத்து வருகின்றோம். அதாவது படிப்பை தொடர முடியாத மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஜஃப்னா யூனிவர்சிட்டி பெர்க்லோ யூனிவர்சிட்டியில் அவர்களுக்கு நாங்கள் தொடர்ந்தும் செய்து வருகின்றோம். இது 2009 போரின் பின் துவங்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம், அது இன்னும் தொடர்ந்து வருகின்றது. இது தவிர கடந்த ஆண்டு 200 கட்டில்களை நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம் வடக்குக்கும் கிழக்குக்கும். இதில் முக்கியம் என்னவென்றால், முதல் முதலாக கிழக்குக்கு நாங்கள் கட்டில்களை அனுப்பக்கூடியதாக இருந்தது. இன்று வரை போருக்கு பின் 1200 கட்டில்களை நாங்கள் வடக்குக்கு அனுப்பியுள்ளோம். இது தவிர நாங்கள் கம்ப்ளீட்டட் ப்ரொஜெக்ட்ஸை பற்றியும் கூட வேண்டும். நாங்கள் கடந்த சில வருடங்களாக மகிழகம் ஒன்ற ப்ரொஜெக்டை நாங்கள் செய்து வந்திருந்தோம். மன அழுத்தமுள்ள பிள்ளைகள் போர் சூழ்நிலையாலும் இன்றைய வாழ்க்கை கஷ்டங்களினாலும் மனம் பாதிக்கப்பட்ட மாணவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு டைவர்ஷன் தெரப்பி செய்வதற்கு ஒரு அறையை ஏற்படுத்தி அதுக்கு ஒரு உபகரணங்களை வைத்து ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு ஒரு கையேடை பிரிண்ட் பண்ணி அதைத்தான் அதற்கு அந்த டீச்சர்ஸ் பாவிக்கிறதுக்கு நாங்கள் வசதியாக கொடுத்து ஒரு ப்ரொஜெக்டை செய்து வந்தோம். முதல் 14 பாடசாலைகளும் பின்பு 11 பாடசாலையுமாக 25 பாடசாலைகளில் நாங்கள் இதை நிறுவி நடத்தி வந்தினோம். இதை பார்த்து வடமாகாண கல்வி அமைச்சு தாங்கள் இதை பொறுப்பேற்று செய்கிறோம் என்று செய்கின்றார்கள். நாங்கள் கிழக்கில் இதை செய்வதற்கு முயற்சிகள் செய்தோம். கிழக்கிலே இது தொடரும், இது ஆரம்பிக்கப்படும் அங்குள்ள கல்வி அமைச்சினால் என்று நாங்கள் நம்புகின்றோம். அடுத்தது ட்ரக் அண்ட் ஆல்கோஹால் அப்யூஸ் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம் என்று நாங்கள் ஒரு 4 வருடமாக செய்து வந்தோம். அந்த நிகழ்ச்சி இப்பொழுது முடிவடைந்துள்ளது. இதால் மாணவர்கள் பலனடைந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அடுத்த சில நிமிடங்களில் நான் ஃப்யூச்சர் ப்ரொஜெக்ட்ஸை பற்றி சொல்கின்றேன். இந்த வருடத்துக்கும் அடுத்த வருடத்துக்கும் உள்ள ப்ரொஜெக்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கலாம். யாழ்ப்பாணத்தில் ஒரு பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டல், நார்தர்ன் ப்ரொவின்ஸ் பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் கட்ட வேண்டும் என்றொரு யோசனை வைக்கப்பட்ட பொழுது அதுக்குரிய காணியை நீங்கள் வேண்டினால் அதை கட்டுவதற்கு நாங்கள் வழிவகுப்போம் என்று அரசாங்கம் சொன்னது. இதற்காக ஏறக்குரிய 10 ஏக்கர் காணி முற்பணம் கொடுக்கப்பட்டு இணுவிலில் வாங்கப்பட்டது. இதற்கு கடைசி 2 கட்டமாக எங்களிடம் 15,000 ஆஸ்திரேலியன் டாலர் கேட்டுள்ளார்கள். இது நாங்கள் மட்டுமல்ல, உலகளாவிய உள்ள மருத்துவ அமைப்புகள் சேர்ந்துதான் முதற்கட்ட பணத்தை கொடுத்தார்கள். இதில் இந்த முறை கடைசியாக எமது பங்கு $15,000. இதை நாங்கள் கொடுப்பதற்கு இணங்கியுள்ளோம். அடுத்து தெல்லிப்பறை கேன்சர் ஹாஸ்பிட்டல் விருத்தி செய்வதற்கு, வசதியில் செய்வதற்கு லயன்ஸ் கிளப் கொழம்புடன் சேர்ந்து உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு 25,000 ரூபாய்க்குரிய கேட்டு இருக்கிறார்கள். இது குறித்து நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம். கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு கைனகாலஜி அப்சடிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் அல்ட்ராசவுண்ட் மிஷின் கேட்டிருக்கிறார்கள். இதனால் மக்கள் மிகவும் பயனடைவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இதையும் நாங்கள் பரிசீலித்து வருகின்றோம். வவுனியா டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டலை சேர்ந்த சர்ஜன் அந்த தங்கள் நிலத்திலே லெப்ரோஸ்கோபி சர்ஜரி செய்வதற்குரிய எக்யூப்மெண்ட் இல்லை, இதையும் நாங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இது ஒரு பாரிய தொகை. இந்த ப்ரொஜெக்டுக்கு மட்டும் எங்களுக்கு ஏறக்குரிய $180,000 வரும். ஆகவே வெளிநாட்டிலுள்ள அமெரிக்கா, இங்கிலாந்து, யூரோப் போன்ற இடங்களிலுள்ள மருத்துவ அமைப்புகளுடன் சேர்ந்து இதை செய்யலாம் என்ற ஒரு யோசனை இருக்கின்றது. இது தவிர நாங்கள் வி ஹாவ் டேக்கன் லோக்கல் இனிஷியேட்டிவ்ஸ் ஆஸ் வெல் கம்யூனிட்டி எஜுகேஷன், எஸ்பெஷலி COVID-19 பீரியட்லே நாங்கள் பதிவுகளை செய்து நாங்கள் வாட்ஸ்அப் போன்ற இணையதளங்களிலே வெளிப்படுத்தி இருக்கின்றோம். அதை விட ரேடியோ ப்ரோக்ராமில் எமது அங்கத்தவர்கள் பங்கெடுக்கிறார்கள்.
அதே தவிர பிரெஸ்ட் ஸ்க்ரீனிங், செவக்கல் கேன்சர் ஸ்க்ரீனிங் போன்ற நிகழ்ச்சிகளிலும் வேறு அமைப்புடன் சேர்ந்து நாம் ஈடுபட்டு வருகின்றோம். எமது பணி தொடர நான் உங்களிடம் கேட்பது, எங்களுக்கு நிதி வழங்குங்கள், எங்களை ஊக்குவியுங்கள், பிறந்த நாள், உங்களுடைய திருமண வைபவங்கள் போன்றவற்றில் எங்களை நினைவுகூர்ந்து ஒரு தொகை பணத்தை எமக்கு அளியுங்கள். பலர் செய்கின்றீர்கள், இதை தொடர்ந்து இன்னும் பலர் செய்ய வேண்டும். அடுத்தது, எம்முடன் நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ பேரப்பிள்ளைகளோ சேரும்படி ஊக்குவியுங்கள். இது வைத்தியர்கள் கொண்ட நிறுவனம் அல்ல, எம்மிடம் வைத்தியர்கள், ஆசிரியர்கள், பொறியியலாளர்கள், அக்கௌண்டன்ஸ், என்ன தொழில் இருந்தாலும் ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் நம் மக்களுக்கு உதவிக்கிறன் நீட்ட வேண்டும், அதை குலைக்க வேண்டும். இந்த பாங்குடையவர்கள் எம்முடன் வந்து சேர வேணும். அடுத்து, நாங்கள் மலையகத்தில் ஒரு அளவு சிறிய வேலையை தான் செய்திருக்கிறோம், இதை நாங்கள் விருது செய்ய விரும்புகின்றோம். ஆகவே உங்களில் யாராவது எங்களுக்கு மலையக தொடர்பை ஏற்படுத்தி தர விருப்பம் என்றால் அதை நீங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும். அடுத்ததாக, எனக்கு ஒரு விடயத்தை நான் பகிரங்கமாக சொல்ல விரும்புகின்றேன். என்னை மனதை தாக்கிய ஒரு விஷயம், நாம் இந்த கோவிட் காலத்திலே மிக கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து நாங்கள் இந்த ப்ரோக்ராமை எடுத்துக்கொண்ட பொழுது எமக்கு தெரிந்த சிலர் கூடி கிழக்கு மாகாணத்துக்கு மட்டும் என்று சொல்லி பணத்தை சேர்த்து உதவி செய்தார்கள். இதில் ஒரு பிழையும் இல்லை. என்னவென்றால், இவர்கள் எங்களுடன் கலந்துரையாடியிருந்தால் நாங்கள் என்ன என்ன பொருட்களை கொடுக்கிறோம் என்று மற்ற பொருட்களை கொடுத்திருக்கலாம். எமக்கு இத்தனை வருடங்களாக காலகாலமாக எத்தனையோ இன்ஸ்டிடியூஷன்ஸோட பர்ச்சேசிங் பவர் இருந்தது, அப்படினால எங்களுக்கு விலையை குறைத்து வாங்க உதவியிருக்கலாம். ஆகவே இப்பேற்பட்ட காலத்தில் தயவுசெய்து எங்களுடன் கேளுங்கள், எங்களுடன் நீங்கள் பணத்தை தர வேண்டாம், உங்கள் பேரிலே செய்யலாம், ஆனால் ஒரு கலந்துரையாடல் நிச்சயமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய நல்ல செய்தி என்னவென்றால், 2020-21 மருத்துவ உதவி நிதியம், ஆஸ்திரேலியன் மெடிக்கல் எய்ட் ஃபவுண்டேஷன் 730,000 ரூபாயை உங்களிடம் பெற்று சேவையாற்றியிருக்கிறது. ரோட்டரியுடன் சேர்ந்து 1 மில்லியனுக்கு மேலான பணத்தை இந்த 2 ஆண்டுகளில் செய்திருக்கின்றது. அடுத்த குறிப்பு நான் உங்களுடன் பகிர விரும்புவது என்னவென்றால், நீங்கள் அறிந்தபடி 2000 ஆண்டு துவக்கம் 2010 ஆண்டு வரை இதன் தலைவராக நான் பணியாற்றி 2011 டாக்டர் பொன் கேதீசன் அவர்கள் தலைவராக வந்தார். அவர் சிறப்பாக பணியாற்றி எம்மை மேலும் விருது செய்து எம்மை மிக உயர்ந்த இடத்துக்கு அழைத்து சென்றிருக்கின்றார். இந்த ஆண்டு டாக்டர் சுஜிதா தவபாலன் சேர்பர்சனாகவும் டாக்டர் லக்ஷ்மி லோகிதாசன் ஆகிய எமது சமூகத்தைச் சேர்ந்த அதி உயர் ஸ்தானத்திலுள்ள இருவர்கள் இந்த பங்கை எடுத்திருக்கிறார்கள். இவர்கள் நிச்சயமாக எமது அமைப்பை மேலும் உயரத்துக்கு கொண்டு வருவார்கள் நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது. அவர்கள் வாழ்த்துகிறோம், அவர்களுக்கு எங்களுடைய உதவி தொடர்ந்து இருக்கும். வணக்கம்.